any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number 1 travel brand Sivaraj International School of Management Studies and Catering Technology BSc Hotel Management and Catering Science Diploma in Hotel Management and Tourism படிப்பிற்கான admission நடைபெறுகிறது அனுபவம் 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில் உங்கள் ஆதரவிற்கு நன்றி இப்போ நீங்க கோயம்புத்தூர் விசிட் பண்ணியிருந்தீங்க அந்த கோயம்புத்தூர் விசிட்ல நீங்க போகும்போதே ஃபுல்லா கண்டிப்பா எப்படி இருக்கு நிலவரம் எல்லாம் டெஃபினட்டா பார்த்துருப்பீங்க நீங்க பார்த்த வரைக்கும் அண்ணாமலைக்கு வந்து அங்க அந்த சப்போர்ட் இவங்க ப்ரொபகண்டா பண்ற அந்த சப்போர்ட் பாக்குற சப்போர்ட் இதெல்லாமே இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஜெய்பார் நினைக்கிறீங்களா ஓவரால் தமிழ்நாட்டில் எப்பயுமே ஒரு 70% ஆஃப் போலிங் வந்து இருந்துகிட்டே இருக்கு 69% 72%க்குள்ளே மாறி மாறி வந்துட்டு இருக்கும் 17% அண்ட் ஆவரேஜ் நம்ம வந்து தாராளமாக வச்சுக்கலாம் இதில் வந்து ரூரல் போலிங் வந்து 80% ஓடிக்கிட்டு இருக்கும் அர்பன் போலிங் வந்து 60% போயிட்டு இருக்கும் இந்த ரெண்டு மேட்ச் ஆகி தான் வந்து 17 வந்து நிற்கும் அப்போ இந்த அர்பன் போலிங்கை வந்து ஏன்னா படித்தவர்கள் மேல்தட்டு மக்கள் நகர்ப்புற மக்கள் விவரம் தெரிந்தவர்கள் பணியில் இருக்கிறவங்க தொழில் புரியிறவங்க சிறுகுறு தொழில் நடத்துகிறவங்க இவர்கள் எல்லாருக்குமே பிஜேபியோட அரும்பு தெரிஞ்சிருச்சு நான் இப்போ வந்து ஜிஎஸ்டி பற்றின எதிர்ப்பை நான் எங்கேயுமே பார்க்கல முன்னாடி ஜிஎஸ்டி வந்து தொழில் பண்ணுற மத்தியில் ஒரு ரெண்டாவது காலகட்டத்தில் செகண்ட் செக்டர்னு சொல்லக்கூடிய இடங்களில் வந்து ஒரு பிரச்சனை இருந்துச்சு என்னங்க படுத்துகிறாங்க ஜிஎஸ்டி கட்டியே ஆக வேண்டியிருக்குன்னு இப்போ அது பழக்கம் ஆயிடுச்சு அந்த ஜிஎஸ்டி கட்டுறது இயல்பாயிருச்சு ஒவ்வொரு மாதமும் ஜிஎஸ்டி வசூல் வந்து புது ரெக்கார்டை பண்ணிட்டுருக்கு 1.5 லட்சம் கோடிங்கிற பெஞ்ச் மார்க்கை தாண்டி தான் போயிட்டு இருக்கு அப்போ வந்து அவங்க வந்து அக்காமடேட் ஆகிட்டாங்க கூட அது நல்லது தான் பண்ணதுன்னு தெரியும் அதனால் வந்து வளர்ச்சி தான் வருதுங்க ஸோ இந்த மாதிரி இவர்கள் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறவர்கள் நம்ம வந்து மாற்றி யோசிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவர்கள் அவர் வந்து முழுமையாக வந்துட்டாங்க ஆனால் அவங்களுடைய போலிங் 60% தான் ஸோ 40% காலியாக இந்த 40% காலியாக ஒரு 20% புஷ் பண்ணிட்டாங்கன்னு இந்த சிட்டிலையும் அர்பன்லேயும் 80% போலிங் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து நிச்சயமாக பிஜேபிக்கு தான் ஃபேவர் ஆகும் குறிப்பாக அண்ணாமலைக்கு அங்கே வந்து கோயம்புத்தூரில் ஃபேவர் ஆகும் ஓவராலாகவே அது வந்து சென்னை 3 தொகுதி மத்திய சென்னை வட சென்னை தென் சென்னை உட்பட இங்கே கூடிய நகர்ப்புறங்களில் உள்ளதிலேயே போலிங் கம்மி இங்கே தான் இருக்கும் உள்ளதிலே போலிங் சட்டமன்றம்னு வச்சுன்னா சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி தான் உள்ளதிலே கம்மியாக இருக்கும் போலிங்கில் பார்லிமெண்ட் வச்சுன்னா மத்திய சென்னையும் தென் சென்னையும் தான் இருக்கும் இப்போ போலிங்கில் கம்மி இந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ இந்த நகர்ப்புற மக்கள் அதிக அளவில் இறங்கி வந்து ஓட்டு போடணும்னு கிளம்புனாங்கன்னா அது பிஜேபிக்கு அட்வான்டேஜாக இருக்கும் இன்னைக்கு தேதிக்கு எப்படி த்ரூ அவுட் தமிழ்நாட்டில் அட்வான்டேஜ் டிஎம்கேவோ அதுபோல் கோயம்புத்தூரில் அட்வான்டேஜ் அண்ணாமலை தான் ஆனால் இட் இஸ் நாட் ஏ ஈஸி கேக் ஈஸி கேஸ் இட் இஸ் நாட் ஏ கேக் வாக் அவர் என்னங்க படுத்துக்கிட்டே ஜெயிப்பாருங்கிற நிலைமை இல்லை அவர் வந்து கடுமையாக போராடி தான் ஜெயிக்கணும் அவர் மட்டும் போராடினா பார்த்தாது அவர் வரணும்னு நினைக்கிறவங்கலாம் போராடி தான் ஜெயிக்கணும் பட் வினபிலிட்டி இருக்குது அதில் வந்து மாற்றுக்கிறதுல இது வந்து அதுவும் வாய்ப்பு இல்லைங்க அப்படிங்கிற மாதிரினால ஒரு டஃப் கான நம்ம டிடிவி தினரன் அவர் தேனியில் தருமபுரியில் இவங்க இந்த மாதிரி சில இடங்கள் ரொம்ப கிளியராக நம்மளால் பார்க்க முடியுது திருநெல்வேலியில் திரு நயினார் நாயந்திரன் இந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து ஒரு கிளியராக தெரியுது ஆனால் அது எதுவுமே ஈஸி கேம் கிடையாது ஏன்னா மும்முனை போட்டியில் நீங்கள் வந்து டக்குனு நீங்கள் ஒரு 28 ஓட்டு வாங்குவீங்க அவர் ஒரு 28 ஓட்டு வாங்குவார் அவர் 29 அடிச்சிருவார் அவர் 50 அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை புரியுதுங்களா அவர் 29 அடிச்சு தூக்கிட்டு வந்துருவார் அப்போ அந்த மாதிரி மும்முனை போட்டியில் 3 பேருமே கடுமையாக இருக்கிறாங்க இந்த கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு 2 கட்சிகளுமே திடமாக இருக்கிறாங்க அண்ணாமலை ஜெயிச்சிடக்கூடாது அங்கே ஏடிஎம்கே டிஎம்கே 2 விஷயத்தில் ஒரு விஷயத்தில் காமனாக இருக்காங்க நமக்கு வந்து நான் ஜெயிக்கிறேன் நீ ஜெயிச்சுக்கோ ஆனால் அவர் ஜெயிச்சிடக்கூடாது இதில் ரொம்ப கிளியர் அப்போ வந்து இன்னமும் போட்டி அதிகம் வந்து 2 பேர் சேர்ந்து அழுத்தும் போது ஒரு தனி மனிதர் வந்து வரும்ல அப்போ மக்கள் முடிவு செய்தார்கள் என்றால் அது சாத்தியமே